Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in the video, we will talk about the Bank Nifty moment. In the video, skip the video. If you video, like button, you like button, and subscribe button. In the channel description, la Telegram link. This is regular market updates. If you want to join the Telegram group, join the membership. Friends, if you have a moment, you can see the moment. If you have 1 hour trade, you can see the moment. Actually, close Friday, 43,820. If you open it, 44,054. High, 44,056. Low, 43,960. Bank Nifty close, 43,996. 43,996 close. That's why we have to close the Bank Nifty. Friends, if you are watching our channel, this video will be clear. Resistant 2 pathinga 44,260 varaikku mele pogum solirundha innikku enna nadachu market vandu opening anadhe gap opening la achu adhaadu exact ah namma kuduthunda first resistant break aayi dhaan open achu adhaadu 44,054 adhe mari high pathinga 44,056 varaikku open aayitu erakka vandu anga irundhu vandu 43,916 அந்த லெவல் வரைக்கும் லோ போயிட்டு கடைசியா முடிஞ்சது பாத்தீங்கனா பேங்க் நிஃப்டி 43,916 ல வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆச்சு ஓகேங்களா அது நம்ம சொன்ன மாதிரி இந்த 44,000 பிரேக் ஆயிட்டு திருப்பி கீழே எவ்வளவு தூரம் இறங்கி இருக்கு 43,916 வரைக்கும் இறங்கிட்டு திருப்பி முடியும் போது எக்ஸாக்ட்டா நம்ம கொடுத்திருந்த அந்த ரெசிஸ்டன்ட் லெவல்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு மார்க்கெட் நான் அன்னைக்கே சொல்லிருந்தேன் फ्रेंड्स தீபாவளி அன்னைக்கு வெயிட் பண்ணி பாருங்க ஏனா gap up clear cut therinjichu market so indha mari 1 hour market time la nama watch pandradha better okayla ena na anike sonna exact ah gap up la open aagum adukapra ange sideways irukum movement irukadunna adhe maari dhaan neenga nadandhathu so adanal dhaan na vandha anike sollirundha friends maximum vandha small amount of edhavadhu accumulate pannunga Diwali auspicious day la but trade vandha 1 hour indradhunala neenga avasara padavana nu sollirundha but adhe maari dhaan nadandhu perusa oru movement illa almost 130 point வந்து மூமென்ட் இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி தான் இருக்கு ஓகேங்களா ஓகே फ्रेंड्स இன்னைக்கு முடிஞ்சது முடிஞ்சது ஏனா மேக்ஸிமம் நீங்க ட்ரேட் எடுத்துக்க மாட்டீங்க சோ இன்னைக்கு முடிஞ்சது முடிஞ்சது நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியோட பாசிட்டிவ் மூமென்ட் நாளைக்கும் தொடருமா இல்ல கீழ இறங்குமா தான் இப்ப பார்க்க போறோம் Bank Nifty பொறுத்தவரைக்கும் தற்போதைய ரெசிஸ்டன்ட் நம்ம சொல்லிருந்த அந்த 44,000 லெவல பிரேக் ஆகி திருப்பி கீழ அதே லெவல்ல முடிஞ்சிருக்கு சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா Bank Niftyோட சப்போர்ட் பாத்தீங்கன்னா இந்த 44,100 ல ஆக்ட் ஆகுது அத பிரேக் ஆகும் பட்சத்துல நம்ம ஏடியரா கொடுத்திருந்த செகண்ட் ரெசிஸ்டன்ட் அதே தான் சேமா தான் இருக்கும் 44,216 லெவல் தான் சேமா இருக்கும் சோ நாளைய மார்க்கெட்டுக்கு பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா Bank Nifty பொறுத்தவரைக்கும் ரெசிஸ்டன்ட் பொறுத்தவரைக்கும் 44,100 exact. So, if you break it, sustain it. You can see that the point is not the same. You can see that the point is not the same. So, you can see that the date is not the same. You can see that the resistance is 44,100 ஆகும் in case இந்த break ஆகும் பட்சத்துல bank nifty பாத்தீங்கன்னா 44,216 level வரைக்கும் கீழ மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த இடம் வந்து க்ரூஷியலா இருக்கும் இந்த இடம் தான் ஸ்டேபிளா நிக்கணும் இப்ப இன்னைக்கு மாதிரி போயிடு 44,050 வரை எக்ஸாக்ட்டா நம்ம கொடுத்திருந்த ரெசிஸ்டன்ட் break ஆயிட்டு அங்க இருந்து இறங்க கூடாது ஓகேங்களா சோ அதனால அந்த நிக் ஸ்டேபிளா இருக்கான்னு பாருங்க ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு வெயிட் பண்ணிட்டு ஏனா மார்க்கெட் எங்க ஓடி இன்னைக்கு 1 hour நாளைக்குலாம் யூ ஹேவ் எனஃப் ஸ்பேஸ் எனஃப் டைம் இருக்கு ஸ்பேஸ் இருக்கு சோ வெயிட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரேட் எடுங்க फ्रेंड्स ஓகேங்களா சோ இதுதான் பாத்தீங்கன்னா நாளைய மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ட் 1 அண்ட் ரெசிஸ்டன்ட் 2 ஆக்ட் ஆகும் அப்ப சப்போர்ட் எப்படி இருக்கும் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கு இங்க வரும் फ्रेंड्स இந்த இடம் வரும் That is 19,820 in the level on the number of immediate support act. In case in the support break, the bank nifty all the friends. 43,600 level.
ஏழியராக பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி இங்கேருந்து தான் ஒரு ஒரு அப்சைட் மூமெண்ட் போச்சு அந்த 43,600. ஸோ 43,600 வந்து நம்ம பாட்டம் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் ஆகாது மேக்ஸிமம். அதை பிரேக் ஆனால் கூட இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்லேயே ஒரு சின்ன சப்போர்ட்டும் இருக்குது. பட் நீங்கள் இந்த 43,600 வந்து ஒரு ஸ்டேபிளான சப்போர்ட் தான். ஸோ நீங்கள் இதையே நீங்கள் நாளைக்கு மெயின்டைன் பண்ணலாம். ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா 43,820 ஆகும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் பேங்க் இப்படி எவ்வளோ தூரம் கிடக்குன்னா 43,600 வரைக்கும் கீழே இறங்கும். ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய லெவல்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா 44,100 வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் சப்போர்ட் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா 43,820 வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் ஆகும். இன்கேஸ் நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன், ஏன்னா முடியும்போது ஒரு டவுன் சைடு நோக்கி தான் முடிஞ்சிருக்கு மார்க்கெட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகும், எக்ஸாம்பிள்னா சொல்கிறேன் கேப் டவுனான்னு கேட்காதீங்க. கேப் டவுனில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இந்த 43,820 வந்து நம்மளுக்கு வந்து ஒரு க்ரூஷியல் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகாமல் ரிவர்ஸ் எடுக்க தான் மேக்ஸிமம் வந்து மார்க்கெட் வந்து பார்க்கும். அப்படியே பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 600 வரைக்கும் போகும். ஸோ 820ன்ற லெவல் வந்து க்ரூஷியலாக வாட்ச் பண்ணுற லெவல் டவுன் சைடை பொறுத்த வரைக்கும். அதனால தான் நான் இந்த ரெண்டு லெவல் பர்டிகுலராக சொல்கிறேன், ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 44,100, சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 43,820. ஸோ 820 பிரேக் ஆகலைன்னா திருப்பி அங்கேருந்து ரிவர்சல் எடுத்ததுன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 300 பாயிண்ட் வந்து ஒரு அப்சைட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து நான் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் வீடியோவும் போட்டுட்டேன், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.